கதை இந்த கற்பனையான கதையில் மகாத்மா காந்தியை கொல்ல கோட்சேவின் முயற்சியில் இருந்து தப்பிக்கிறார் இருவரும் சிறையில் நேருக்கு நேர் வந்து அந்தந்த சித்தாந்தங்களை விவாதிக்கின்றனர் விமர்சனம் எம் கே காந்தியின் படுகொலை மற்றும் நாதுராம் கோட்சே நியாயப்படுத்தப்பட்டாரா என்பது எப்போதும் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது குறிப்பாக தாமதமாக நிகழ்வின் முக்கிய கதாபாத்திரங்களான காந்தி தீபகந்தனி மற்றும் கோட்சே சின்மை மண்டேகர் ஆகியோருக்கு இடையேயான மோதலின் மூலம் இரு தரப்பையும் முன்வைக்க ராஜ்குமார் சந்தோஷியின் சமீபத்திய சலுகை முயற்சிகள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த வகுப்புவாத வன்முறையுடன் படம் தொடங்குகிறது காந்திக்கு எதிரான இந்து மற்றும் சீக்கிய மக்களின் பிடியை அது விரைவில் நிறுவுகிறது நாதுராம் கோட்சேவின் கோபமும் பாபுவின் படுகொலையும் வெகு விரைவில் தொடர்கிறது இருப்பினும் அதன் பிறகு படத்தின் வேகம் குறைகிறது மேலும் கதையானது சூழலை அமைக்க முதல் பாதி முழுவதையும் இழுக்கிறது இந்து முஸ்லிம் அமைதிக்காக காந்தியின் சாகும் வரை உண்ணாவிரதம் மற்றும் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகள் போன்ற சில முக்கியமான நிகழ்வுகளை இது உள்ளடக்கியது காந்தி விஎஸ் கோட்சே பற்றிய விவாதம் 1948 ஆண்டிலிருந்து தீவிரமடைந்து வருகிறது ஆனால் அவர்கள் ஒரே சிறை அறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் விவாதத்தை முன்வைப்பதில் படம் மங்கலாக உள்ளது கதாநாயகர்களின் அந்தந்த சித்தாந்தங்கள் செயல்கள் மற்றும் நிலைப்பாடுகள் ஒரு இடத்தை கண்டுபிடிக்கின்றன ஆனால் அவர்களின் வார்த்தை போர் போதுமானதாக இல்லை கிராம ஸ்வராஜ் இயக்கத்தின் மூலம் தீண்டாமை மற்றும் சாதிவெறி போன்ற சமூக பிரச்சினைகளையும் பொருளாதார அல்லது மனிதாபிமான சுரண்டல்களுக்கு தீர்வு காணவும் சமத்துவம் மற்றும் நீதியை உருவாக்க காந்திஜியின் முயற்சிகளையும் இந்த பயணம் தொடுகிறது இவை ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்ட சம்பவங்கள் மூலம் கர்வமாக சித்தரிக்கப்படுகின்றன மற்றும் ஒரு கதை மற்றும் பொது உணர்வை எவ்வாறு கையாளலாம் என்பதை நிறுவ பயன்படுத்தப்படுகிறது தீபகாண்டனி மற்றும் சின்மயி மல்லேகர் ஆகியோர் முறையே காந்தி மற்றும் கோட்சேவுடன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கின்றனர் இரண்டு நடிகர்களின் நடையும் திக்ஷனும் முக்கியமானவை ஜவஹர்லால் நேரு பவன் சோப்ரா பாபா சாஹேப் அம்பேத்கர் மௌலானா ஆசாத் சர்தார் படேல் கன்ஷியாம் ஸ்ரீவஸ்தவ் உள்ளிட்ட பிற வரலாற்று நபர்களும் சிறப்பாக சித்தரிக்கப்படுகிறார்கள் காந்தி கோட்சே தனிஷா சந்தோஷியை சுஷ்மாவாகவும் அனு சைனியை நரேனாகவும் அறிமுகப்படுத்துகிறார் முந்தையது வாக்குறுதியை காட்டினாலும் பிந்தையது கடந்து செல்லக்கூடியது ராஜ்குமார் சந்தோஷியின் இயக்கம் நாடகத்தை இடையிடையே பிடிக்கும் ஆனால் படத்தின் சிகிச்சை ரிஷி பஞ்சாபியின் ஒளிப்பதிவு லைட் பிளே மற்றும் மேக்ரோ வீடியோகிராபி ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பிரிவினையின் போது நடந்த நிகழ்வுகள் வரலாற்று சூழலை போலவே திறமையாக மீண்டும் உருவாக்கப்படுகின்றன அஸ்கர் வஜாகத்தின் உரையாடல்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக காந்தியின் மேற்கோள்களான சர்க்கரேன் ஹுக்குமதீன் கார்த்தி ஹைன் சேவா நஹின் காந்தியின் பிரம்மச்சரியம் போன்ற சில சித்தாந்தங்களை விமர்சன பார்வையில் படம் எடுக்கிறது கஸ்தூரிபா காந்தி தனக்கு தனிப்பட்ட முறையில் அநீதி இழைத்ததாக கூறுவது ஜெயபிரகாஷ் நாராயண் ஹரிலால் ஹீராலால் மற்றும் மணிலால் காந்தி அல்லது கோட்சே ஆகியோரை குறிப்பிடுவது மற்ற தலைவர்களை நினைவுபடுத்துவது சில பொறுப்புணர்வை அளிக்கிறது கே ஆர் ரஹ்மானின் இசை நாடகத்தை உயர்த்துகிறது வைஷ்ணவ் ஜான்கோ மற்றும் ரகுபதி ராகம் மறுகற்பனைக்காக மட்டும் பார்த்தால் மாற்று யதார்த்தம் அல்லது வரலாறு சுவாரஸ்யமாக இருக்கும் காந்தி கோட்சே ஏகியூப் முதல் பாகத்தை பொறுமையாக உட்கார முடிந்தால் இரண்டாம் பாதி பிடிவாதமாக இருக்கும் ஆனால் அது நாட்டின் வரலாற்றில் முதலீடு செய்தவர்களை